Hi guys, welcome to our channel PAPERSHADE. இன்னைக்கு சூப்பர் டூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட கேப்பை வச்சு தான் இன்றைக்கி சூப்பர் டூப்பரான ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் தென் இன்றைக்கி பண்ண போகிற வீடியோ வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. இன்றைக்கி டிஐஒய் பென்சில் பாக்ஸ் தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பென்சில் பவுச் இல்லை பென்சில் பாக்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கேப்பை வச்சு அமேசிங்கான ஒரு பேப்பர் பென்சில் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு கார்ட் போர்ட் ஷீட்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோடய சிஸ்டர் நாகசிவர்ஷி தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த பேட்டர்ன் ஷீட்ஸ் மேலே தான் வந்து கிராஃப்ட் பண்ணலாங்க ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் ஷீட்ஸ் எப்படி பண்ணணும்னா மேலே ஐகாஸ் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பென்சில் பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இது மாதிரி ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் A4 ஷீட் சைஸில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக அதில் வந்து எல்லா பென்சில் சைஸ் பென் எல்லாமே உள்ளே போகும், ஸ்கேல் எல்லாமே உள்ளே போகும். ஸோ அண்ட் தென் ஒரு கார்னரில் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் சின்னதாக ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரி. ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்ஸ் ஏதாவது நீங்கள் வேறு ஒரு ஷீட் இருக்குது, இன்னொரு ஹாஃப் ஷீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ட்ரா பண்ணிக்கோங்க. நாங்கள் பென்சில் பாக்ஸ் பண்ண போகிறதுனால பென் அண்ட் பென்சில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஸோ தீம் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருந்தது. ஸோ இது மாதிரி நீங்கள் எதாவது ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே செல்லோ டேப் போட்டிங்கன்னா இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும், அண்ட் தென் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாங்கள் ஒட்டலை, பட் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ சென்டரில் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு ஒட்டிக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கிறிஸ்கிராஸாக அந்த ஸ்லாண்டிங் பொசிஷனில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதுக்குள்ளே ஐஸ்லாம் ட்ரா பண்ணதுனால இன்னும் அழகாக இருந்தது. உங்கள் கிட்ட டூடுல் ஐஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டு கார்னர்ஸையும் வந்துட்டு நம்ம ஒன்றா வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது க்ளூ அந்த ஃபெவிகால் இல்லை க்ளூ கன் எது வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பென்சில் பாக்ஸ் இன்னும் திக்காக வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் சார்ட் பேப்பரில் ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா வரும். ஸோ இப்போ ஒரு எண்டில் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒயிட் ஷீட்டை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஒயிட் ஷீட்டை வந்துட்டு இப்போ ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ ஒரு எண்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே இப்போ வந்துட்டு நம்ம வந்து பாட்டில் கேப் இருக்கு இல்லையா, அதை ஒட்ட போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் பாட்டில் கேப் தான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம இப்போ பென்சில் பென் எல்லாமே உள்ளே போட போகிறோம். ஸோ அதான் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான பிளேஸாக இருக்க போது. அதுக்கு வந்து ஒரு நான் 2-3 மெத்தட் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நல்லா காய வச்சுடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய சிஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறா, அதனால் அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா. இதை வந்துட்டு அந்த பவுச்சுக்குள்ளே போட போகிறா. ஸோ இந்த பென்சில் பாக்ஸ் இல்லை பவுச் நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே அவளோட பென், பென்சில், அதுக்கப்புறம் அந்த க்ளூ ஸ்டிக் அது மாதிரி என்னென்னலாம் நம்ம பென்சில் பாக்ஸில் இருக்கிறோமோ அது எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிறா. ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா உள்ளே போட்டுக்கோங்க, பொறுமையாக போடுங்க. நாங்கள் வந்து ஒயிட் கலர் பென்சில் கேஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதை வந்துட்டு பென் அண்ட் பென்சில் வச்சு டெக்கார் பண்ணிக்கிட்டோம் மேலே வந்துட்டு. ஸோ உங்களுக்கு எதாவது கலர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா அதில் ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் கேப்ஸ் வச்சு இன்னும் நிறைய டிஐஒய் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். மேலே ஐகா சன்க்யூ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த பென்சில் பாக்ஸை வந்து நம்ம நார்மலாக வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் அனதர் கார்னரில், அதாவது இப்போ பென் பென்சில் போட்டோ இல்லையா, அதை வந்துட்டு இது மாதிரி நீங்கள் ஒரு 4-5 மடி மடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக க்ளோஸ் ஆகிடும், எதுவுமே வெளியில் வராது, நல்லா செக்யூர்டாக தான் உள்ளே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா டைட்டனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே தான் இருக்குது. ஸோ ரீயூசபிள் தான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, உங்ககிட்ட வந்துட்டு வெல்க்ரோ ஸ்டிக்கர்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட சின்னதாக இருந்தது, அதை வந்து நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்துட்டு இப்போ என்னோடய இந்த பென்சில் கேஸில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட இந்த வெல்க்ரோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக மடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை பட்டன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைட் பட்டனை ஸ்டிக் பண்ணிட்டு இன்னொரு சைட் ரப்பர் பேண்டை குட்டியாக கட் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நாங்கள் இந்த வீடியோவில் காட்டலை, பிகாஸ் நாங்கள் ரெண்டு பென்சில் கேஸுமே இது மாதிரி பண்ணிட்டோம். எனக்கு ஒன்று பிடிச்ச மாதிரியும் என் தங்கச்சிக்கு ஒன்று பிடிச்ச மாதிரியும் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இன்னொரு மெத்தட் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இந்த பட்டன் மெத்தட் சொல்லியிருக்கேன், அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட அமேசிங்கான டிஐஒய் பென்சில் கேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பாட்டில் மாதிரி ஃபீல் ஆகுது, பவுச் மாதிரி இருக்குது, ஸோ பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் தென் அதை செம்மையாக வந்து நம்ம டெக்கார் வேறு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கே செம்ம லுக்காக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இப்போ நான் வெல்க்ரோ ஓட்டினதுனால எனக்கு இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு என்னோடய சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி பண்ணோம், பட் அவள் வந்து நார்மலாக மடிச்சுக்கிட்டான், நான் வந்து இந்த வெல்க்ரோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ப்ரெஷ் இந்த பிளாக் பென்ஸ்லாம் இருந்தது வந்து என்னோடது. ஸோ ரெண்டு பேருமே இந்த பென்சில் கேஸ் இப்போ வச்சுருக்கோம். ஸோ இந்த
எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நிறையா பண்ணுறேன் அப்படின்னு கூட என் தங்கச்சி சொல்லியிருக்கா. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ரீக்ரியேட் பண்ண மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் என்ன ரீக்ரியேஷன் பண்ணாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்மளோட வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணப்படும். ஸோ இது மாதிரி நிறைய பேர் எனக்கு ரீக்ரியேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பிகாஸ் நம்ம 650+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ சீக்கிரமாக 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.